பாஜக அதிமுக மோதல் தொடர்ச்சியாக வலுத்து வருகிறது. இன்றைய தினம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பாஜகவை விமர்சனம் நேரடியாகவே பண்ணுங்க. ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு, அண்ணாமலைக்கு வாய்ப்புளிப்பு அதிகமாக இருக்கு, அதை குறைக்கணும். பாஜகவுக்கு சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தால் தமிழகத்துல இன்னும் வளராம இருக்கு. திராவிட கட்சிகளை தாண்டி தமிழகத்தில் பாஜகவால் வளர முடியாதுன்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிலும் குறிப்பாக 2019 பாராளுமன்ற தேர்தலிலிருந்து துவங்கி பல்வேறு சமயங்களில் தேர்தல் மட்டுமல்ல ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு பலமான கூட்டணியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது, இப்போதும் இருக்கிறது, வரக்கூடிய தேர்தலிலும் இந்த கூட்டணி இருக்கும். தேர்தல் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தேசிய தலைமையால் எடுக்கப்படக்கூடிய முடிவு. இன்றைய தேதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் கூறியபடி கடந்த சில நாட்களாக சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தேசிய தலைமை கவனத்தில் கொண்டு இதற்கான ஒரு தீர்வுகளை கொடுக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இளைஞர் அணி அவரோட எடப்பாடியோட அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் ரெண்டு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதை பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் இதை விரும்பவில்லை. எங்களுக்கு தேவை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பலமான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருந்தாக வேண்டும். இதன் வாயிலாக அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்து பிரதமராக பதவியேற்கின்ற திரு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே மந்திரி சபையிலே அதிகமான தமிழகத்தை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும். அதற்கு இந்த கூட்டணியினுடைய பலம் என்பது முக்கியமானது. இந்த நிகழ்வுகள் இரண்டு தரப்பிலும் நடைபெற்று கொண்டிருப்பது. எங்களோட கட்சியில் சேர்ந்தவங்க வெறுமனை போய் சேர்ந்திருந்தா பரவாயில்ல, மாநில தலைவரை பற்றி ஒரு விமர்சனம் செய்திருப்பது நிறைய பேருக்கு வலு வருத்தம் இருக்கு. இந்த மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கும் ரியாக்ஷன் இருக்கு. நான் அதெல்லாம் வந்து அப்படாமல் அப்படின்னு சொல்ல, சில சமயம் இந்த மாதிரி ரெண்டு கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுக்குள்ள இந்த மாதிரி சில சில நேரங்களில் சலசலப்புகள் ஏற்படுவதுண்டு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள், தலைவர்கள், பல்லெடுங்காலம் வந்து அரசாங்கத்தை நடத்தியவர்கள், ஒரு நிர்வாகத்திறன் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில சமயம் பொறுமையோடு இந்த விஷயங்களை கையாள வேண்டியிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியில் இளமை துடிப்போடு வேகத்தோடு செயல்படக்கூடிய அன்பு சகோதரர்களும் இருக்காங்க. அதில் ஒரு சில இளைஞரணி சகோதரர்கள் ஒரு உணர்ச்சி வசத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் என்னுடைய கருத்து, கூட்டணி என்பது முழுக்க முழுக்க தேசிய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. இரண்டாவது, இம்மாதிரியான சம்பவங்களை தேசிய தலைமை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் இதற்கான அறிவுரை வரும் என நாங்கள் நம்புகிறோம். ஒரு கட்சியை விட்டு வெளியில போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் தேவைப்படுது. அவருடைய தாயாரோட மறைவுக்கு கேட்க போயிருக்காரு. எப்படி ஒரு சுகதுக்க நிகழ்வுகள்ல கூட எப்படிங்க அரசியல் பார்க்க முடியும்? தாயார் மறைவுக்கு அவர் வந்து ஒரு முன்னாள் முதல்வர், எங்களோட கூட்டணியில சிறப்பாக பங்காற்றி கொண்டிருந்தவர் அப்படிங்கிறத தாண்டி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரோட குடும்பங்களுக்கும் அவங்க எதிர்கட்சியா இருந்தாலும் போறது நம்மளோட பழக்கங்க. தமிழருடைய பண்பாட்டில் அதுவும் ஒன்று. அதுல என்ன அரசியல் இருக்கு தெரியல. அதுதான் சொல்றேங்க, வெளியில போறவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றாங்க, அது ஒண்ணு பெருசா நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில இருந்தும் வெளியில வர்றதும் உள்ள போறதும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்கிறது தான்.